Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஜெனரல் இங்கிலீஷ் போயம்ஸ் தான். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம ரெண்டு போயம்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு வந்து இன்க்ளூஷன், இன்னொன்னு வந்து கிரானி கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர். சோ இந்த இன்க்ளூஷன்ங்கிற போயமோட ஆத்தர் வந்து தீப்தி பாட்டியா. சோ இந்த போயம் வந்து நமக்கு சிலபஸ்ல எங்க கவர் ஆகுதுன்னா 14th பார்ட் சில 14th க்வெஸ்சன் மேட்சிங் த போயட்ஸ் அண்ட் போயம்ஸ். ஸோ இந்த போயம் நேம் என்ன, அந்த ஆத்தர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்க்ளூஷனுங்கிற போயமோட ஆத்தர் வந்து தீப்தி பாட்டியா. ஸோ இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். ஸோ இவங்க வந்து எதுலேயுமே வந்து நம்ம இன்க்ளூட் ஆகணும், ஐசோலேட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீமில் இந்த போயம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் போயம் அண்ட் ஆத்தர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஈவன் தென் அப்ரிசியேஷன் க்வெஷ்சன்ஸில் இதிலிருந்து க்வெஷ்சன்ஸ் வரலாம். ஸோ த ஃபுல் போயம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த போயம் நான் லைன் பை லைன் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன், டு பி அப்பார்ட் அண்ட் நாட் ஸ்டாண்ட் அப்பார்ட், டு பி அ பார்ட் அண்ட் நாட் ஸ்டாண்ட் அப்பார்ட், டு பிலாங் அண்ட் நாட் டு பி ஐசோலேட்டட். அதாவது எந்த ஒரு ஒர்க் நடக்குதுனாலும் அதில் வந்து நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணுமே தவிர அந்த ஒர்க்கை விட்டு தனியாக நம்ம போயிடக்கூடாது. ஸோ நம்ம தனியாக அப்பார்ட்டாக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த வேலையில் நம்ம எப்போவுமே நம்ம ஃபுல்லாக பிலாங் ஆகி செய்யணுமே தவிர ஐசோலேட் ஆகி எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிற்கக்கூடாது. ஃபிஃப்த் லைன் பாருங்கள், டு ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் கம்பேனியன்ஸ், டு ஃபீல் நீடட் அண்ட் நாட் பி ஜஸ்ட் அ பர்சன் வித் நீட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வச்சுருக்கணுமே தவிர ஒரு கம்பெனிக்காக அவங்கள யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, அதாவது செல்ஃபிஷாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. எப்போவுமே நமக்கு வந்து தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணுமே தவிர ஒரு பர்சனை நம்ம தேவைக்காக நம்ம வச்சுக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபுல் இன்வால்வ்டாக ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணுமே தவிர ஒரு செல்ஃபிஷாக அவங்கள நம்ம தேவைக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த லைன் பாருங்கள், டு பார்ட்டிசிபேட் அண்ட் நாட் ஜஸ்ட் பி அ ஸ்பெக்டேட்டர், டு ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் என்ஜாய் ரைட்ஸ். ஸோ எந்த ஒரு வேலையிலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதை தவிர சும்மா ஒரு பார்வையாளராக, ஸ்பெக்டேட்டர்னால் சும்மா ஒரு இதை வாட்ச் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடாது. நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வேலை செய்யணும். எப்போவுமே ஒரு பொறுப்போடு இருக்கணுமே தவிர நம்மளோட உரிமை இது தான் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அது வந்து நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கணும். டு ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நாட் ஃபேவர்ஸ் ஈஸ் டு பி ரியலி இன்க்ளூடட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம உருவாக்கிக்கணுமே தவிர யாருக்கும் ஃபேவராக நம்ம வந்து வேலைகள் செய்யக்கூடாது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நீங்களும் அதில் இன்க்ளூட் ஆகணும் அப்படிங்கிறதான் இந்த போயமோட தீம். ஸோ இந்த நேம் இன்க்ளூஷன் படி இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு லைனுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன மீனிங்னு நமக்கு கண்டிப்பாக பார்த்தாலே புரியுது. ஸோ இந்த போயமோட ஆத்தர் வந்து தீப்தி பாட்டியா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, தீப்தி பாட்டியா எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதோட ஆத்தர் இன்க்ளூஷனோட ஆத்தர் தீப்தி பாட்டியா அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரும். ஸோ புக் பேக்கில் கொடுத்துருக்க மீனிங்ஸ் வந்து நான் சும்மா கொடுத்துருக்கேன், இதையும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டாண்டிங் அப்பார்ட்னா என்ன, ஐசோலேட்டட், கம்பானியன், பார்ட்டிசிபேட். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டா சப்போஸ் அப்ரிசியேஷன் க்வெஷ்சன்ஸ்லேருந்து க்வெஷ்சன் வந்தால் நம்ம இதை அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரானி கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர். ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் நிக்கோலஸ். ஸோ இது வந்து நம்ம சிலபஸில் ரெண்டு பார்ட்டில் வருது, லைக் மென்ஷன் த போயம் இன் வீச் தீஸ் லைன்ஸ் அக்கர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மேட்சிங் த போயட்ஸ் அண்ட் போயம்ஸ். ஸோ பார்ட் சியில் ரெண்டு இடத்துல இந்த போயம் நமக்கு கவர் ஆகுது. வாங்க போயம்குள்ளே போகலாம். ஸோ இந்த போயமோட தீம் வந்து என்னென்னா, ஒரு பேத்தி வந்து அவங்க பாட்டிகிட்ட கேட்குறாங்க, லைக் கோம் மை ஹேர்னால் தலசி விடுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை அந்த பொண்ணு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா அப்படிங்கிறது தான் இந்த போயம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் லைன்ஸ் கொடுத்து இது எந்த போயம்னு கேட்பாங்க. ஸோ இதில் உள்ள லைன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், கிரானி கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர், அதாவது பாட்டி பாட்டி எனக்கு தலைவாரி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. யூ ஆல்வேஸ் டேக் யுவர் டைம், யூ ஆல்வேஸ் டேக் சச் கேர். ஸோ பாட்டிகிட்ட அந்த பொண்ணு பாசமாக போய் கேட்கும்போது அவங்க செஞ்சிட்ருக்க வேலையிலேருந்து நேரத்தை ஒதுக்கி அவ்வளோ ஒரு கேர் எடுத்து அந்த பொண்ணுக்கு தலைவாரி விடுறாங்க.
யூ மேக் மீ சிட் ஆன் எ குஷன் பிட்வீன் யுவர் நீஸ். ஸோ பாட்டி வந்து அவங்க காலுக்கு இடையில வந்து அந்த பொண்ணை வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. யூ ரப் எ லிட்டில் கோகனட் ஆயில் பார்ட்டிங் மை ஹேர் ஆஸ் ஜென்டில் ஆஸ் ப்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தலைவாரக்கு முன்னாடி கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ பார்ட் பை பார்ட்டாக வந்து முடியை செப்பரேட் பண்ணி அந்த ஹேரை வந்து ப்ரீஸ் மாதிரி செப்பரேட் பண்ணி கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மம்மி மம்மி ஷீ இஸ் ஆல்வேஸ் இன் அ ஹரி ஹரி ஷி புல்ஸ் மை ஹேர் சம்டைம் ஷீ டக்ஸ். அதாவது அம்மா பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்பவுமே அவசர அவசரமாக, அதாவது ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் தலை வாரி விட சொன்னால் அவசர அவசரமாக வந்து தலை வாரி விடுவாங்க. அப்போ என் முடி பிடிச்சி இழுப்பாங்க, அதை வந்து கட்டி விடுவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப வலிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை வந்து அந்த பொண்ணு சொல்கிறா. லைக் ஒரு அவசரத்துலேயே எனக்கு தலை வாரி விடுவாங்க. பட் கிரானி பாட்டி அப்படின்னா, யூ ஹாவ் ஆல் டைம் இன் த வேர்ல்டு அண்ட் வென் யூ ஹாவ் ஃபினிஷ்ட் யூ ஆல்வேஸ் டேர்ன் மை ஹெட் அண்ட் சே நவ் ஹூஸ் அ நைஸ் கேர்ள். ஸோ அம்மா வந்து அப்படி அரிபரியாக எனக்கு தலைவாரி விடுவாங்க. பட் பாட்டி எப்படின்னா, இந்த டைம் இந்த வேலை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது இந்த உலகத்துலேயே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெடிக்கேட்டடாக நீங்கள் எனக்கு தலைவாரி விடுவீங்க. நீங்கள் முடித்த உடனே என் தலையை லைட்டாக திருப்பி இந்த யார் வந்து இப்போது அழகான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ இதுதான் இந்த பாட்டியோட பாசத்தை வந்து இந்த பொண்ணு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. லைக் தலை சீவி விடுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான், பட் அதில் வந்து அந்த பாட்டியோட பாசத்தை வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயமோட ஆத்தர் வந்து கிரேஸ் நிக்கோலஸ். ஸோ இப்போ இந்த கிரேஸ் நிக்கோலஸ் தான் இந்த கிரானி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரேஸ் நிக்கோலஸ் வந்து தலைவாரி விடுறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த போயமோட ஆத்தர் கிரேஸ் நிக்கோலஸ் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த போயம்லேருந்து மேக்ஸிமம் டைம் கேட்குற க்வெஷ்சன் வந்து இது தான், யூ மேக் மீ சிட் ஆன் அ குஷன் பிட்வீன் யுவர் நீஸ் த பர்சன் ஹூ இஸ் டாக்ட் அபவுட் ஹியர். ஸோ யூ அப்படிங்கிறது அந்த பாட்டியை அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ அந்த யூங்கிறது யாருன்னா கிராண்ட் மதர். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ஸ் இந்த க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போயம் வந்து லைன்ஸ் கொடுத்து எந்த போயம்னு கேட்பாங்க. ஸோ இதில் உள்ள கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர், டைம், த நீஸ், கோகனட் ஆயில், இந்த மாதிரி வேர்ட்ஸ், அதாவது மம்மி மம்மி ஹரி ஹரி இந்த மாதிரியானதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த போயம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நவ் ஹூ இஸ் அ நைஸ் கேர்ள், ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து இந்த போயமோடது. ஸோ இந்த போயம் வந்து நமக்கு ரெண்டு பாட்டில் கவர் ஆகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ரெண்டு போயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போயம் அண்ட் ஆத்தர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கீவேர்டு வச்சு ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எப்பயுமே மறக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.